அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 321வது நாள். இன்று நாம் எபிரேயர் அதிகாரம் 9-13 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். இதோடு எபிரேயர் புஸ்தகம் முடிவடைகிறது. எபிரேயர் அதிகாரம் 9. மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நடக்கும் இறை வழிபாடு. முன்னே உடன்படிக்கையின்படி வழிபாட்டுக்குரிய ஒழுங்குகளும் மண்ணுலகை சார்ந்த திரு உறைவிடமும் இருந்தன. அத்திரு உறைவிடத்தில் முன் கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு விளக்கு தண்டும் ஒரு மேசையும் படையல் அப்பங்களும் இருந்தன. அய்யுவிடத்திற்கு தூயகம் என்பது பெயர். இரண்டாம் திரைக்கு பின் திரு தூயகம் என்னும் கூடாரம் இருந்தது. அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பேழையின் மேலே மாட்சிமிகு கெருபுகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலிட்டு கொண்டிருந்தன. இவை பற்றி இப்போது விரிவாய் கூற இயலாது. இவை இவ்வாறு அமைந்திருக்க குருக்கள் தங்கள் வழிபாட்டு பணிகளை நிறைவேற்ற முன்கூடாரத்தில் மட்டுமே எப்போதும் நுழைவார்கள். இரண்டாம் கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார். அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைக்காகவும் இரத்தத்தை கொண்டு போய் படைப்பார். மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவியார் முன்கூடாரம் நீடித்து இருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறார். இக்கூடாரம் இக்கால நிலையை சுட்டி காட்டுகிறது. ஏனெனில் இக்காலத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளும் பலிகளும் வழிபடுகிறவரின் மனசாண்டை நிறைவுக்கு கொண்டு வர இயலாதனவாகும். இவை உடலை சார்ந்த ஒழுங்குகளே. உண்பது பற்றியும் குடிப்பது பற்றியும் பல்வேறு வகையான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் பற்றியும் எழுந்த இவை சீரமைப்பு காலம் வரைதான் நீடிக்கும். ஆனால் இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நம் மனசாண்டை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களில் இருந்து மீட்பளிக்கிறது. ஏனெனில் விருப்ப ஆவணம் ஒன்று இருக்கிறது என்றால் அதனை எழுதியவர் இறந்து விட்டார் என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும். சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும். அதை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது. அதனால்தான் முன்னைய உடன்படிக்கையும் இரத்தம் சிந்தாமல் தொடங்கப்படவில்லை. திருச்சட்டத்தில் உள்ள கட்டளைகளையெல்லாம் மக்கள் அனைவருக்கும் மோசை எடுத்துரைத்த பின் கன்றுக்குட்டிகள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவற்றின் இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து கரஞ்சிவப்பு கம்பளி நூலால் கட்டிய ஈசோப்பு செடியால் உடன்படிக்கை ஏட்டின் மீதும் மக்கள் அனைவர் மீதும் தெளித்தார். தெளிக்கும் போது கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தின் மீதும் அவர் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவின் பலி பாவங்களை போக்குகிறது. ஆதலின் விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டும் என்றால் மண்ணகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பலிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டியிருக்கும். அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலக முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி.
அவ்வாறு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பருளும் பொருட்டே தோன்றுவார். எபிரேயர் அதிகாரம் 10. இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேன்மை. வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை, அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராது. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. கடவுளிடம் நெருங்கி வருதல். சகோதர சகோதரிகளை, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசாண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடும் நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சி இருக்கும். மோசேயின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சாக வேண்டியிருந்தது. அப்படியென்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர்கள் தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர் எத்துணை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார் என்று உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியும் அன்றோ? வாழும் கடவுளின் கைகளில் அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவா? முன்னைய நாள்களின் நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள்.
ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். எபிரேயர் அதிகாரம் 11. நம்பிக்கையின் மேன்மை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும், காணப்படாதவற்றின் இன்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையினாலேயே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயின் பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். அப்ரஹாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. அப்ரஹாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும், கடற்கரையில்லை நிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்களெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். அப்ரஹாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஈசாக்கு பிற்காலத்தில் நிகழவிருந்தவற்றை குறிப்பிட்டு யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் ஆசி வழங்கியது நம்பிக்கையினால்தான். யாக்கோபு தாம் இறக்கும் முன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும், தம் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையினால்தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயில் இருந்த யோசேப்பு குறிப்பிட்டதும், தம் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்ததும் நம்பிக்கையினால்தான். மோசே பிறந்தபோது குழந்தை அழகாயிருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசண்டே ஆணைக்கும் அஞ்சாது 3 மாதம் அவரை ஒழித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான். மோசே பெரியவரான பின்பு பாரவோண்டே மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலேதான். பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன்னிறுத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெஸ்ஸியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். அரசண்டிய சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான்.
கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவரை போன்று உறுதியாயிருந்தார். அவர் பாஸ்காவை கொண்டாடியதும் தலைப்பேரானவர்களை அழிக்க வந்தவன் இஸ்ரேலரை தீண்டாதபடி இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால்தான். இஸ்ரேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான். ஆனால் எகிப்தியர் அதை கடக்க முயன்றபோது மூழ்கிவிட்டனர். இஸ்ரேலர் 7 வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான். விலைமகளான ராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது தப்பித்து கொண்டதும் நம்பிக்கையினால்தான். இன்னும் கூற வேண்டுமா? கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுந்து சிறப்புறம் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர், வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர், விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர், சிலர் கல்லெறிப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர், செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் பொறுத்து கொண்டு அலைந்து திரிந்தனர், வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். எபிரேயர் 12 ஆண்டவர் அளிக்கும் பயிற்சி. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டுமன்றோ? மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கை. அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேறு எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுபவராயும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை.
கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிடைக்கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் இம்மலையை கால்நடை தொட்டால் கூட அதை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று அக்குரல் கொடுத்த கட்டளையை அவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை. நான் அஞ்சு நடுங்குகிறேன் என்று மோசேயே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும், புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அவ்வாறெனில் விண்ணுலகில் இருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? அவருடைய குரல் அன்று மண்ணுலகை அதிர செய்தது. இப்பொழுது அவர் இன்னும் ஒரு முறை மண்ணுலகை மட்டுமல்ல விண்ணுலகையும் நடுக்கமுற செய்வேன் என்று உறுதியாக வாக்களித்துள்ளார். இன்னும் ஒரு முறை என்பது அதிர்பவையாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போது அசையாதவையே நிலைத்து நிற்கும். ஆதலின் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். நன்றி உணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஏனெனில் நம் ஆண்டவர் அளிக்கும் நெருப்பு போன்றவர். எபிரேயர் அதிகாரம் 13. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள். உணவு பற்றிய விதிகளை கடைபிடித்தல் அல்ல, அருளினால் உள்ளத்தை உறுதிப்படுத்தலே சிறந்தது. உணவு விதிகளை கடைபிடித்தவர்கள் எப்பயனும் அடைந்ததில்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதில் படைக்கப்பட்டவற்றை உண்பதற்கு கூடாரத்தில் திருப்பணி செய்கிறவர்களுக்கு உரிமை இல்லை. விலங்குகளின் இரத்தத்தை பாவம் போக்குவதற்கென தலைமை குரு தூயகத்திற்குள் எடுத்து செல்கிறார். ஆனால் அந்த விலங்குகளின் உடல்கள் பாளையத்திற்கு வெளியே சுட்டரிக்கப்படுகின்றன. இதனால்தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். ஏனெனில் நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம். ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாயிருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மன துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நாங்கள் நல்ல மனசான்று கொண்டுள்ளோம் என உறுதியாக நம்புகிறோம். அனைத்திலும் நன்னடத்தை உடையவர்களாய் இருக்கவே விரும்புகிறோம். உங்களிடம் நான் மீண்டும் விரைவில் வந்து சேரும்படி நீங்கள் இறைவனை வேண்ட உங்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். இறுதி வாழ்த்துறை. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர்
அமைதியாருளும் கடவுளே, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு கூறும் இந்த அறிவுரையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாகவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். நம் சகோதரர் திமோத்தேயு விடுதலை பெற்றுவிட்டார். அவர் விரைவில் வந்து சேர்ந்து விட்டால் அவரோடு நான் உங்களை வந்து பார்ப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைவர்கள் அனைவருக்கும் இறை மக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள். இத்தாலியா நாட்டிலிருந்து இங்கே வந்திருப்போர் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். இறையருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.